ஹாய், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வந்தவங்க கெஸ்ட் ஊருக்கு போயிட்டாங்க, ஊருக்கு இப்பதான் இல்ல ரொம்ப நேரம் ஆச்சுங்க, ஊருக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இங்க இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு, ஊருக்கு போயில. போகும்போது அவங்க கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு போகும்போது குடிச்சிட்டு போன டீ, நானும் வந்து எவ்வளவு நேரமா ஒரு டீ கேட்டுருக்கேன். அவங்க இருக்கும்போது 2 மணிக்கு பாயசம், 3 மணிக்கு மிச்சர், 4 மணிக்கு டீ, அப்புறம் 1 மணிக்கு முத்தைய வாடி சாப்பிட வாடி சாப்பாடு, அதெல்லாம் கூப்பிட்டு கொடுக்கத்தான் செய்வாங்க. நான் இல்லைன்னா சொல்லல, அவங்க இருக்கும்போது டீ வந்து நம்ம கேட்டுட்டு இன்னும் வரலையே. ஏங்க நல்லா கேளுங்க, அவங்க போறதுக்கு கொஞ்சம் நேரத்துல இங்க பாருங்க, அந்த சட்டிய கூட நான் கொண்டு போலங்க. ஒரு ஒரு மனுஷே ஒரு நாளைக்கு இருந்தாலும் டீ குடிக்கலாம். ஒரு டீ பைக்கு 24 மணி நேரம் டீ குடிச்சா எங்கெங்க போகணும்? ஹலோ, ஒரு டீ பைக்கு அதுதான் பாருங்க. எனக்காக 12 மணிக்கு எங்க நீ காத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் மறந்துட்டேன். நல்லதா இருந்தா நம்ம குடுக்கலாம். டீ குடிச்சா உடம்பு கேடு, முடி நரைக்கும்னு எல்லாரும் சொல்லி சொல்லி வீடியோ போடுறாங்க. நீ நரைக்கிறதுக்கு என்ன நரைச்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நஞ்சம் இருக்கிறதையும் நரைச்சுக்கிட்டு டை அடிச்சாலும் உடம்புக்கு கேடு. இரு, இப்படி சின்ன பையனா காமிக்கணும்னு மீசையில இருந்து கம்பெனி சீக்ரெட் வெளியில சொல்லாதம்மா. டையில ஓடிக்கிட்டு இருக்குது. எங்க டையில இருக்கு பாரு, எங்க டை இப்ப இல்ல, அடிச்சு ஒரு வாரம் ஆச்சு நினைக்கிறேன். ஐயோ, அடிமடியில பூனையை கட்டிக்கிட்டு சகனம் பார்த்த கதைதான் என் கதை. போங்க, நிறைய பேர் இப்ப அப்படித்தான் இருக்கிறாங்க. அதனால என்னங்க, அவங்களுக்கே தெரியும் எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க, அண்ணா என்னன்னா தலை நரைச்ச மாதிரி தெரியுது அப்படின்னு கேளுங்க. அப்ப அப்ப அந்த டீயை குடிச்சு குடிச்சுதானே இப்படி நரைச்சு போகுது. எதுக்கு முத்த டீயை குடிக்கிறீங்க? டீ ஒரே தான், நிறுத்தவும் வேண்டாம். ஒரு 4 டீ 5 டீ குடிக்கிறதோடு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 10 டீ 15 டீ என்ன, 5 டீ 10 டீ நீ வாட்டுக்கு அடிக்கடி குடிக்கணும். காலையில எந்திரிச்சோன்னு ஒரு டீங்க, அவங்க இருக்கும் போது ஒரு டீங்க, இப்ப ஒரு டீங்க, 4 டீ ஆயிருச்சுங்க. இன்னும் 5 மணிக்கு வெளியில போவாரா, அப்ப ஒரு டீங்க, திருப்பி அந்த வெளியில போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவாரா, அப்ப ஒரு கடையில ஒரு டீ. நம்பாதீங்க, நம்பாதீங்க, அதாங்க உண்மை. டீ கடையை பார்த்தாலே இவருக்கு கை மனமான மனமானன்றோம். ஒரு டீயை குடிச்சிட்டுதான் போகணும். ஹலோ, சரி விடு, நீ எதுமோ சொல்லணும் சொல்லணும் டெய்லியும் வாக்குவாதத்தை நீங்க கேட்டுருங்க. ஆனா இந்த மாதிரி யாரு டீ குடிச்சு பழகாதீங்க, கம்மி பண்ணிக்கங்க. நிறைய டீ எல்லாம் இல்லப்பா, என்ன பண்ணி காலையில எந்திரிச்சு சரி விடுங்க, அது போட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன 10 டீ ஒரு நாளைக்கு குடிக்கிறேன். 5 டீங்க எல்ல, எங்க அத்தைய சொல்லணும், கடையில இருந்துகிட்டு தூக்கு பாத்திரத்தை கொடுத்து ராசா ஒரு டீ வாங்க. வியாபாரத்துக்கு போனா காலையில போகும்போது கூட டீ குடிக்கிறது, சாயந்தரம் வரும்போது வந்து டீ வீட்டுல இருந்து குடிச்சிட்டு போற டீ தான். இங்கேயுமே நான் காலையில தான் டீ குடிச்சேன், அதுக்கப்புறம் அவ போகும்போது தான் குடிச்சிருக்கேன். இப்ப நீனு தரல, அதான் அவ போகும்போது குடிச்ச டீ தானது. தெரியுதா தெரியலங்க, 2 கிளாஸ், சத்தியமா 2 கிளாஸ் தான் குடிக்கலங்க. உங்க முத்துதையும் குடிச்சாங்க, சரி அது போட்டு விடுங்க. இவர் டீ இந்த நான் கொஞ்ச நேரம் சென்று கேட்டாலும் நான் குடிக்கலே சொல்லுவாரு. சரி விடுங்க, என்ன சம்பவம்னு. இது இவங்க எனக்கு இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதி கொடுப்பாங்கன்னு நான் சொல்லிருக்கேன். நான் என்ன படிச்ச பிள்ளைன்னு நினைச்சுட்டு நான் தான் வேற ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி கொடுத்துட்டு நினைச்சிட்டு குடுக்கல. நீ அப்படி யார்டேஜ் குடுத்துனாக்கா அவங்களுக்கு வாசிக்க தெரியாத, நம்ம மாட்டிக்க மாட்டோமே நினைச்சு கொடுத்து. இந்த வில்லங்க எனக்கு இப்பதாங்க தெரியுதே, இது ஆள் அப்பயிலே கரெக்டா தான் கெச்சு போட்டுருக்காரு. கேளுங்க, படிச்ச உள்ள நினைச்சு லெட்டர் கொடுத்துருப்பாரு நான் நினைச்சேன். அப்ப இங்கிலீஷ்ல கொடுத்துட்டாருன்னு இந்த அத்தை பொண்ணு கீதா கிட்ட நான் கேட்டேன், எப்பா இங்கிலீஷ்ல வருதே, நான் இங்கிலீஷ் நல்லா எழுதணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டதுக்கு அந்த பிள்ளை சொன்னிச்சு, ஒரு ரஃப் நோட்லயே என்னமோ இங்கிலீஷ் அடிக்கடி ஒரு வேர்டுகளை எடுத்து எழுதிக்கிட்டே பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே கூட்டெழுத்து மாதிரி சேர்த்து எழுதுவோம் பாத்தீங்களா, அந்த எழுத்தா வந்துடும், பழகிக்கிட்டே இருந்தா வந்துடும். நாங்க நம்ம சும்மா எப்படி எழுதுறதுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல, அந்த அவங்களுக்கு வீட்டில் அருள் தமிழான 2 பேர் இருக்காங்க, அண்ணந்தைங்க 2 பேர் இருக்காங்க, அந்த தமிழாப்பில் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிச்சிச்சு. அந்த பிள்ளை வந்து நிறைய இங்கிலீஷில் எழுதிக்கிட்டே இருக்கு ஹோம்ஒர்க்குன்னு சொல்லி, அப்போ நான் கொண்டா தமிழா நான் எழுதி தரேன் இன்னைக்கு உனக்கு ஹோம்ஒர்க்கு, நீ வேற ஹோம்ஒர்க் இருந்தால் எழுது அப்படின்னு சொல்லி. நீ படிக்கும்போது ஹோம்ஒர்க் நீ ஒழுங்கா எழுதியா? கேளுங்க கே, அப்போ நான் படிக்கலையே அந்த டயத்தில், ஸ்கூலில் நிப்பாட்டிட்டே இல்லை. படிக்கும்போது படிக்கும்போது படிக்கவே இல்லையா? சரி சொல்லு. இவர் இப்படி இடையில இடையில பேசுறா, ஹேண்ட் ரைட் வாங்கி எழுதுன, அவங்க நோட்டை வாங்கி தரவே மாட்டேன்னு சொன்னவுள்ள நான் கட்டாயப்படுத்தி வாங்கி எழுதிட்டேங்க. எழுதுனா அந்த பிள்ளை சேர்த்து எழுதுதான் எழுதுவோம்ல, அதனால எழுதிட்டேன். சாயந்தரம் அவங்க அப்பாட்ட, அவங்க அப்பா வாசிக்க சொல்லியிருப்பாரா எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல, அவங்க அப்பா என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே என்னங்க பான் போய் கேட்டேன்,
உட்கார சொல்லி இது யார் எழுதுனான்னு கேட்டாரு. நான் தான்ப்பா எழுதுனேன். இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம நல்லா அழகா இருக்கு, இப்ப நல்லா படிச்சிருக்கியா தங்கம், உன்னே உன் வாழ்க்கைய நான் வேஸ்ட் ஆக்கிட்டேனேன்னு அவங்க தத்தம் போட போறாங்க. அவங்க வேஸ்ட் ஆகல, இவங்க அப்பா அம்மா அதான் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்கன்னு நினைப்பல இவங்க கம்பீரமா நான் தான் சொல்லிட்டேன் எழுதுனேன் அப்படின்னு சொன்னேன். உண்மை ஒத்துக்கணும்ல, அப்ப நான் எழுதுனேன் சொன்ன உடனே ஒண்ணுமே பேசல, புடிச்சுக்கிட்டு சட்டு 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 சட்டுன்னு அடிச்சு புரிச்சு எடுத்துட்டாரு என்னைய. அவங்க தங்க அப்பா அவங்க மக உட்காந்துருக்கு, மயம் உட்காந்துருக்கா, எல்லாம் சிரிக்குது, சின்ன பிள்ளைகள்லாம் சிரிக்குது. நான் அழுதுகிட்டே ஐயப்பா நான் எழுதுனேன், நீ எழுதுனதை உன்னால வாசிக்க முடியுதா, வாசி வாசிங்கிறாரு. எனக்கு வாசிக்க தெரியாது, சும்மாவே இங்கிலீஷ் வாசிக்க தெரியாது. அப்புறம் நான் எப்படி வாசிக்க, இந்த இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை கொண்டு போய் எப்படி டீச்சர்கிட்ட மக காமிச்சு எப்படி புரியும், டீச்சர் கிட்ட மக அடிவாங்காதா, இனிமேல் அவர் அந்த வருத்தத்தில் அடிச்சிருக்கிறாரு. இனிமேல் நீ என் மகோட்டு நோட்டெல்லாம் வாங்கி எழுதக்கூடாதுன்னு அடிச்சிட்டாரு. நான் வேவேமா தேய்ச்சிக்கிட்டு எங்கள் அம்மாட்ட போய், அம்மா அம்மா தமிழ் அப்பா என்னை அடிச்சிட்டாருமா, மகோட்டு எழுதி கொடுத்தனாலே சொன்னேன். எங்கள் அம்மா சேர்த்து சண்டை போடும் நான் நினச்சா எங்கள் அம்மா கதை விட்டுக்கிட்டு வெளுத்துது. நீ ஏண்டி நீ ஏன்ட்டி அவன் வீட்டுக்கு போய் அவன் நோட்டை வாங்கி எடுத்து எழுத எழுதுன, உன்னை படிக்கவே சொன்ன காலத்தில் படிக்க போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு இப்போ ஊர் அம்பிட்டு பிள்ளோட்டு நோட்டை வாங்கி எழுதுறியான்னு சொல்லி எங்கள் அம்மா விளக்க மாதிரி பிரித்து எடுத்துருச்சுங்க. அந்த நேரத்தில் மைண்ட் செட் எப்படி ராசா பாலா போன, இந்த ராசாவுக்கு இங்கிலீஷில் எழுதுறதுக்கு ரெண்டு பேர்கிட்ட அடி வாங்கிட்டோமே, நம்ம தலையெழுத்து நீ இங்கிலீஷே கத்துக்க கூடாது அப்படின்னு நினைச்சா அன்னைக்கு இங்கிலீஷ் இல்லாட்டி இன்னைக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆயிருப்பாங்க. அதாவது இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைச்சதுக்கே என்ன அடி வாங்கிருக்கேன் பாத்தீங்களா, எழுதி பார்த்ததுக்கு. நான் எழுதி பார்த்தது தப்பு இல்ல, அந்த பிள்ளை நோட்ல எழுதுனதே தப்பா போச்சு. அது என்னதான் இருந்தாலும் இப்ப வரைக்கும் நான் பெரிய கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன், தமிழா உங்க அப்பா செஞ்சது தப்பு. ஒரு வயசு வந்த பிள்ளை 16 வயசு இவ கவலை இவருக்கு என்னவா 16 வயசுல உள்ள வயசுக்கு வரலங்க. அப்ப நான் லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ வயசுக்கே வந்தியா, என்ன கொடுமடா சாமி. 16 வயசு நல்ல வேலை அப்ப கல்யாணம் பண்ணல, இல்லாட்டி என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்திருப்பாங்க, குழந்தைகள் திருமணம் பண்ணிட்டாருன்னு சொல்லி. சரி கேளுங்க, இவர் பேசிட்டாரு அந்த மாதிரி அடி வாங்கி முத முத இங்கிலீஷ்ல எழுதி பார்த்தேன். காரணம் இதுவே, அந்த ஆசை. இவர் எனக்கு லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல. ஆனா உண்மையிலேயே நான் சொல்றேங்க, இப்பவும் சொல்றேன், எங்களுக்கு அதாவது நான் எங்களுக்கு தெரிஞ்சு வேற ஒருத்தவங்கிட்ட லெட்டர் எழுதி வாங்கிட்டு அதெல்லாம் தெரிஞ்சு நீ ஓல கையெழுத்துல எழுதி கொடுன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்லி முடிச்சு நாங்கள் வாங்கி இவங்க கையெழுத்து, இவங்க கையெழுத்து அவ்வளோ அழகாக இருக்கிறார், எழுதி 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 இவங்க கையெழுத்து சூப்பராக ஆயிடுச்சு. நாங்கள் அன்னைக்கு உங்ககிட்ட காமிச்சோம், உங்களோட கவிதை நோட்டெலாம் காமிச்சோம் பார்த்தீங்களா, சூப்பராக உண்மையிலே தான் நல்லா இருந்துச்சு. 8th கிளாஸ் படித்து எழுத தெரியாமல் இருந்து எழுதி எழுதி பழகி அவ்வளோ தூரம் சூப்பராக எழுதுறதே பெரிய விஷயம், அழகா எழுதியிருந்தாங்க. எனக்கு அந்த எழுத்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி எழுதின கீதாவோட எழுத்து கூட எனக்கு அவ்வளவா பிடிக்கல. காரணம் என்ன தெரியுமா, ஒருத்தரை பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாலும் பிடிக்கும். அது என்னமோ உண்மைதான். அந்த மாதிரி அதனாலதான 16 வருஷத்தை ஓட்டிப்பிட்டேன். சரி சரி பரவாயில்ல, என்ன இருக்கு, கொஞ்சம் வருஷத்தை ஓட்டிக்குவோம். இன்னைக்கு ராத்திரி பொழுது ஓட்ட பண்ணி பாத்தீங்களே. சரி பாருங்க. ஓகே பாருங்க, பார்த்து பத்திரம் பாருங்க. வந்த கெஸ்ட் ஊருக்கு போயிட்டாங்க, நாங்களும் நாளைக்கு வியாபாரத்து கிளம்பலாம் பார்த்தோம். பசங்க வேற எங்கேயோ கூட்டிட்டு போங்க, நாளைக்கு பழைய போனாலும் போயிருவாங்க, நாளும் போகலைனாலும் உங்களுக்கு செல்லாம இருக்க மாட்டோம். போனோம்னா கண்டிப்பா வீடியோ வந்துடும், போகலைனாலும் வீடியோ வந்துடும். ஓகே பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க, பாய்ங்க.